மிசில் சம்பந்த விட பல ரகம் இருக்கு, நமக்கு இது போதுன்னு சொல்லி போதும். ஆமா, பருத்தி கொட்டையோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம், இது மட்டும் இது போதுன்னு சொல்லி நாம இது பண்றீங்க. சரிங்க, இதுல வந்து மூவ் பண்ணலாங்களா? சக்கரம் இருக்கும் போல இருக்குது. நான் வேணுங்கறத இழுத்துக்கலாங்க, இது இழுத்துக்கலாம், இழுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. வேறங்க எங்க வேணுமோ அங்க இழுத்துக்கலாம், இழுத்துக்கலாம், இழுத்துக்கலாம். பரவாயில்லைங்க, இந்த தீவனத்துல ரொம்ப கம்மியாவது. ஆமாங்க ஐயா, வேஸ்ட் ஆகுது குறையும். அப்படியே ஆட்டுக்கும் ஆயுள் காலம், ஆயுள் காலம் நல்லா இருக்கும். மனிதன் மட்டும் இயற்கை வேலை சாப்பிட்டு வாடல பிரயோஜனமும் கிடையாது இல்லைங்க. நம்மள சுத்தி இருக்கிற ஆடு மாடுங்களும் இருக்கு, நல்லா இருக்கணும். என்ன பாரம்பரியம் எடுத்துக்கிட்டீங்களா, ஒரு மாடு 16 கன்னு போடும். ஆமா, இன்னைக்கு 5 கன்னு 6 கன்னு போறதுக்குள்ளே முடியல, முடியலன்னு போட்டுட்டு அடுத்தது உங்களுக்கு பருவத்துக்கு வந்து அது வந்து திருப்பி செனை குடிக்கணும்னா வந்து 6 மாசம் ஒரு வருஷம். ஆமாங்க, துவரம் பட்டலாம் வந்த நோய்க்கெல்லாம் எவ்வளவு வருதுங்க ஐயா? அது வந்து நான் இங்க லீபஜார் மண்டியில் எடுத்துக்கோங்க, நேரடியா வர இடத்துலயே வந்து நான் மூட்டையா எடுத்து நான் அரைச்சுக்கிறேன். ஒரு மூட்டை என்ன ரேட் வருங்க ஐயா? இப்ப வந்து ரேட் மாறி மாறி வருதுங்க, இப்ப கரெக்டா தெரியல. அந்த சீசன் டைம்ல எடுத்து ஒரு 20 மூட்டை எடுத்துக்கிட்டோம்னா பல்க எடுத்து அரைச்சு நீங்களே அரைச்சுக்குவீங்க? ஆமாங்க ஐயா, மில்ல கொடுத்து அரைச்சு அரைச்சு. பருத்தி கொட்டைங்க, பருத்தி கொட்டைங்க 35 ரூபா 40 ரூபா பக்கம் வருதுங்க, கிலோ வருதுங்க. அது வந்து இங்க நம்ம கொங்கணாபுரத்துல இருந்து நாங்க எடுத்து எதுவுமே கலப்பிடமில்லாத வாடுறதுக்கு வழி இல்லை, வாங்கி நாமளே அரைச்சுக்கணும் கண்டிப்பாங்க. அது ஆமாங்கய்யா, இது வந்துங்க பருவத்துக்கே வரலைங்க, இருந்தாலும் இருக்கட்டும், காலம் போற இருக்கட்டும். நமக்கு மெயினா சாணி வேணுங்க, சாணி வேணும். அதுக்காகவே சாதாரண நாட்டு மாடு நாங்க நாட்டு இருக்கு. ஒரு 7 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுதுங்க ஐயா. இது வந்து உங்களுக்கு இந்த கிருங்க ஐயா, கிரு அந்த ரகம் ஒண்ணு வேணும் அப்படிங்கறதுக்காக வந்து. ஆமாங்க ஐயா, எவ்வளவு ஆகுதுங்க? இது உங்களுக்கு ஒரு 1.5 வருஷம் பக்கம் இருக்குங்க. ஒரு வருஷம் ஒரு இப்பதான் மூக்குத்துணுங்க, 1 வருஷம் பக்கம் இருக்கு. எங்க வாங்குனீங்க ஐயா? இது வந்து நம்ம இங்க லோக்கல் மோர்பளை சந்தையில வாங்கினீங்க ஐயா? ஒரு ரகம் அது இருக்கட்டும், அது நாட்டு மாடு சம்பந்தப்பட்டதுதான், இருந்தாலும் அந்த ரகம் ஒண்ணு இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக வந்து அந்த அண்டக்கிற மாட்டை பாக்கலாம். நாட்டு மாடு, நாட்டு மக்கள் உள்ள போயிடலாம் கிளாரிட்டிக்கு. அது அது கண்ணு, அதை எடுத்துடாத, சிந்த எடுத்துடாத. இது வந்து உங்களுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் கண்ணுங்க ஐயா, முத கண்ணு, இதுதான் முத கண்ணு போட்டுருக்குதுங்க ஐயா. இது அதனுடைய கண்ணுக்குட்டிங்க ஐயா, அதனுடைய கண்ணுக்குட்டி. இது வந்து அதனுடைய கண்ணுக்குட்டின்னு வச்சு, கண்ணுக்குட்டி தான் அதனுடைய கண்ணுக்குட்டி. அதுங்க நல்லா ஆரோக்கியமா திரகாத்திரமா இருக்குதுங்க. ஆமாங்க, அது அதுதான் நல்லா கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா கொடுப்பீங்க ஐயா, அதுக்கு 2 காம்பு எங்களுக்கு 2 காம்பு தான், பாகம் தான், பாகம் தான், வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு டீ குடிக்கிறது தயிருக்கும் போறதுக்கு ஆகும். எத்தனை பால் கறக்குங்க ஐயா? அது வந்து உங்களுக்கு 4 தாண்டது ஐயா, 4 லிட்டர் தாண்டாதுங்க, 3.5க்குள்ளதான் இருக்கும். காலையில 2 நேரம் சேர்ந்து, சேர்ந்து அதுதான் உண்மையான பால் தான். அவ்வளவுதான் வருங்க. ஆமாங்க, 2 நேரம் சேர்ந்துங்க. நேரடியாவே வந்து சாணியே போட்டுருங்க, அதுவே பெரிய சிறப்பா இருக்கு. பஞ்சகாவியா பண்றதுக்கு இது பயன்படுத்த வேணுங்க ஐயா. ஒரு மாடு இருந்தாலும் 1 ஏக்கர் ஒரு 5-6 வருஷத்துக்கு ஐயா, இது வந்து உங்களுக்கு நான் வாங்குறப்ப வந்து 2 மாடு சேர்த்தே 16,000 ரூபாய்க்கு வாங்கினேன். 2 மாடு சேர்த்து 16,000 ரூபாய்க்கு. ஆமாங்க, அன்னைக்கு வந்து உங்களுக்கு நாட்டு மாடுன்னா மக்கள் விழிப்புணர்வு கிடையாது. ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி தான் அந்த ரேட்டு மக்கள். ஆமாம், ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் மேலே தான் ஒரு விழிப்புணர்வு வந்து. அந்த அப்பயே நான் வந்து 16,700 ரூபா 2 மாடுங்க. சரிங்க, ஆமாம் அந்த மாட்டையும் பார்க்கலாம் வாங்க.